ஹோம் நம்ம வெங்கடேஷ் ஆயர் திருமலையில் வாலண்டியர் சேவா செய்கிறதுக்கு நமக்கு எல்லாத்துக்குமே விருப்பம் இருக்கும் இந்த வீடியோவில் தனியாக நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிகிட்டு மலைக்கு போய் ஏழு நாள் சேவா சேர்த்துக்குண்டான எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து ஷேர் பண்ணுற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாலண்டி சேவா ஆன்லைன்லேயே நம்ம புக் பண்ணிக்கலாம் ஆஃப்லைனில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக கீழ்த்திருப்பதி அளிப்பிரிக்கிட்ட கேடி ரோடில் டிடிடி அட்மின் ஆஃபீஸ் இருக்குது அங்கே போய் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம கேட்ட டேட்லையோ இல்லைனா அவைலபிலிட்டி இருக்கிற டேட்லேயோ அலாட் பண்ணி கன்ஃபர்மேஷன் லெட்டர் நமக்கு வீட்டுக்கு அனுப்புவாங்க ஆஃப்லைனில் ஒன் மந்த்துக்கு முன்னாடி போய் நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு வரது பெஸ்ட் என்னைக்காச்சும் பர்டிகுலர் டேட்டுக்கு தான் நீங்கள் சேவா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டால் சில டைம் அவைலபிலிட்டி இருக்குது அவங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா நம்ம ஒன் வீக் முன்னாடி போய் கேட்டால் கூட நமக்கு கொடுப்பாங்க அலாட்மெண்ட் இன்ஸ்டெண்ட்டாக மலை மேலே இருக்கிற சேவா சதனில் ரெஜிஸ்ட்ரேஷன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க ஒன்று நம்ம ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கணும் இல்லைனா கீழ்த்திருப்பதி ஆஃப்லைனில் நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கணும் அப்போ தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ரேராக அவங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் இருக்குது தேவைப்படுது அப்படின்னா மட்டும் இன்ஸ் பண்ணிப்பாங்க பட் அது ரேர் கேஸ்ல மட்டும்தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் இல்லனா கீழ்த்திருப்பதி அட்மின் ஆஃபீஸில் போய் ஆஃப்லைனில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் உங்கள் வீட்டுக்கிட்ட யாராச்சும் குரூப்பாக வருஷம் வருஷம் போயிட்டுருக்காங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் அதில் கூட ஜாயின் பண்ணி போயிட்டு வாங்க எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் அந்த டீம் லீடர்னு ஒருத்தர் இருப்பாங்க அந்த குரூப்புக்கு அவங்களே எடுத்துப்பாங்க அண்ட் ஒர்க் அலாட் பண்ணுறது கூட அந்த குரூப்புக்கு ஒரு ஒரு இடத்துக்கு அலாட் பண்ணுறப்போ நம்ம சேவா சர்வீஸு செய்கிறப்போ நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் பக்கத்துலேயே இருப்பாங்க அது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குன்னா நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணலாம் ஆனால் அந்த டீம் லீடர் சொல்கிறதான் நம்ம கேட்குற மாதிரி இருக்கும் தனியாக நீங்கள் புக் பண்ணிவிட்டு போகணும் அப்போது என்னென்ன ப்ரொசீஜர் என்னென்ன தேவைப்படும் நம்ம எடுத்துகிட்டு போகணுங்கிறத பற்றி மட்டும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஜென்ரலாக ஒவ்வொரு மாதத்தோட செகண்ட் வீக்கில் தான் இதோட புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க திருப்பதி பாலாஜி டாட் ஏபி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அந்த வெப்சைட்டில் நம்ம புக்கிங் பண்ணக்கூடாது ஸ்ரீவாரி சேவா டாட் திருமலா டாட் ஓஆர்ஜி ஸ்ரீவாரின்னு போட்டாலே உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆகும் கூகுளில் ஸ்ரீவாரி சேவா டாட் திருமலா டாட் ஓஆர்ஜி தான் ஃபுல் வெப்சைட்டோட இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஷேர் பண்ணுறேன் அதை கூகுளில் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணால் இந்த ஸ்ரீவாரி வாலண்ட்ரி சேவா புக்கிங்கோட வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதில் first நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் இந்த registration ஃப்ரீ தான் இந்த வாலண்ட்ரி சேவா புக் பண்ணுறதும் ஃப்ரீ தான் எங்கேயும் நம்ம எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை ஸோ கூகுளில் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணோன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க உங்களோட மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்ட் கேட்கும் கரெக்டாக நீங்கள் பாஸ்வேர்ட் ஞாபகம் வச்சுருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ரீடைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அதை டைப் பண்ணி என்ட்ரு பண்ணால் அவ்வளோதான் உங்களுக்கு நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க ஃபஸ்ட்டு அடுத்து உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஜஸ்ட்டு மறுபடியும் லாகின் பண்ணிக்கோங்க உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் டைப் பண்ண அந்த பாஸ்வேர்டு அதையும் கொடுத்து என்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அதில் இங்கே கேட்குற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுங்க ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவான்னு சொல்லிட்டுருக்கு அது பண்ணணும் அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் நம்ம சேவா செய்யலாம் ஹவுஸ் ஒய்ஃப் பிஸ்னஸ்மேன் ஸ்டூடெண்ட் யார் வேணாலும் செய்யலாம் ஏஜ் லிமிட்டில் இருக்கிறவங்க நவநீத சேவா அப்படிங்கிறது லேடிஸ்க்கு மட்டும் இருக்கிறது பரா சேவா அப்படிங்கிறது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பேங்க் எம்ப்ளாய்ஸ்க்கு மட்டும் இருக்கிறது ஜென்ஸுக்கு மட்டும் இருக்கிற சேவா ஸோ நான் இதில் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா மட்டும் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் பதினெட்டு வயசுலேருந்து நீங்கள் மேலே இருக்கீங்க அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க இதில் சில இன்ஃபர்மேஷன் நம்ம தப்பாக கொடுத்துட்டா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் சில இன்ஃபர்மேஷன் நீங்கள் தப்பாக கொடுத்துட்டிங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியாது மலைக்கு போய் சேவா சதனில் அங்கே ரெக்வஸ்ட் பண்ணால் அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க நான் கூட டேட் ஆஃப் பர்த் மாற்றி தான் கொடுத்துருந்தேன் தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டேன் அங்கே டைரெக்டாக போய் சேவா சதனில் ரெக்வஸ்ட் பண்ணேன் அங்கே அவங்க மாற்றி கொடுத்துட்டாங்க உடனே மாற்றக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு மறுபடியும் லாகின் பண்ணி ஸ்ரீவாரி சேவா சர்வீசஸில் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அடுத்து நான் கண்டினியூ கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் பேக்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அதில் ஸ்ரீவாரி சேவா திருமலா செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ புக்கிங் பண்ண போகிறோம் இதில் செவன் டேஸ் நைன் டேஸ் டியூஸ்டே வெனஸ்டே ஃபிஃப்டீன் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆப்ஷன் இருக்கும் ஜென்ரலாக செவன் டேஸ் வெனஸ்டே ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க இந்த புக்கிங் எப்போ ஓப்பன் பண்ணாலும் நான் அது உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் செகண்ட் வீக் போல் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கும் தெரியும் மெயின் பேஜ்லேயே அவங்க அப்டேட் பண்ணுவாங்க ஸோ டேட் செலக்ட் பண்ணிவிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு சப்மிட் நோட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் புக்கிங் ஓவர் பேமெண்ட்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் புக்கிங் பண்ண டிக்கெட் பார்க்கணும் அப்படின்னா சேவா ஹிஸ்ட்ரியில் போய் கிளிக் பண்ணால் அங்கே இருக்கும் ஸோ அங்கே இருக்கும் நீங்கள் அந்த டிக்கெட் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதுக்கப்புறமா இந்த சேவை தேவை அப்படின்னா நீங்கள் கேன்சல் கூட பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் ரீ புக்கிங் பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணலை அப்படின்னா அந்த சேவை நம்ம அவைல் பண்ணிக்கிட்ட தான் அர்த்தம் நைன்ட்டி டேஸ் ஆகும் மறுபடியும் நம்ம புக்கிங் பண்ணிக்கிறதுக்கு இந்த சேவை ஆதார் கார்டு வச்சு தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும் தனியாக நம்ம ஒருத்தருக்கும் புக் பண்ணிக்கலாம் ஆட் குரூப் அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய பேருக்கும் சேர்த்தும் நம்ம பண்ணிக்கலாம் அந்த பர்சன் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் குரூப்னு சொல்லிட்டு போடுங்க இல்லைனா நியூவாக இருந்தால் அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து நீங்கள் அவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் டீம் லீடராக இருந்தால் கூட ப்ரொசீட் பண்ணலாம் ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் குரூப்புன்னு கொடுத்து கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் புக்கிங் பண்ணும்போது குரூப்பாகவும் பண்ணிக்கலாம் தனியாக நீங்கள் பண்ணணுன்னா அவங்களெல்லாம் எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு மட்டும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த டேஸ் அண்ட் ஸ்லாட் செலக்ட் பண்ணுறதுல ஜென்ரலாக செவன் டேஸ் வெனஸ்டே ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க இந்த தடவை புரட்டாசி பிரம்மோற்சவங்கிறதுனால டியூஸ்டே ஸ்லாட்டும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஃப்ரைடே ஸ்லாட் ஓப்பன் பண்ணுறது கிடையாது அதே மாதிரி நவநீத சேவாவில் புதன்கிழமை ஸ்லாட் ஸ்லாட் ஓப்பன் பண்ண மாட்டாங்க வெள்ளிக்கிழமை ஸ்லாட் ஓப்பன் பண்ணுறாங்க செவ்வாய்க்கிழமை கிழமை ஸ்லாட் ஓப்பன் பண்ணுறாங்க நீங்களும் ஓப்பன் பண்ணுறப்ப செக் பண்ணிக்கோங்க எப்போ புக்கிங் ஓப்பன் பண்ணாலும் இதை பற்றின அப்டேட்ஸ் கொடுக்குறப்போ நானும் அதை பற்றின அப்டேட்ஸும் ஷேர் பண்ணுவேன் புக்கிங் ஓப்பன் பண்ணோன்னா எந்த ஸ்லாட் ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுவேன் இந்த வாலண்டியர் சேவா ஆதார் கார்டு வச்சு மட்டும்தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் நீங்கள் செவன் டேஸ் புக் பண்ணுறீங்க ஃபிஃப்டீன் டேஸ்லாம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நாட்களில் ஆல்ரெடி ஆதார் வச்சு தரிசன டிக்கெட்டோ அங்கப்பிரதட்சிணம் டிக்கெட்டோ புக் பண்ணியிருந்தீங்க அதுக்கு முன்னாடி அப்படின்னா இந்த வாலண்டியர் சேவா புக்கிங்க்கு அக்செப்ட் பண்ணிக்காது ஸோ நீங்கள் வாலண்டியர் சேவாவை ஆதார் கார்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த ஏழு நாள் அங்கே இருக்கும் போது உங்களுக்கு அங்க பிரதட்சிணம் செய்யணும் இல்லை வேறு தரிசனம்லாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த தரிசன டிக்கெட் எல்லாத்தையும் ஓட் வச்சு புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வாலண்டியர் சேவா செய்கிறப்போ நம்ம டைரெக்டாக ஆஃப்லைன் லக்கி டிப்லையும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது இந்த வாலண்டியர் சேவை செய்கிறப்ப முடிக்காணிக்கை எப்போ கொடுக்குறதுன்னு சொல்லி கேட்குறீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் முடிக்காணிக்கை கொடுத்து சேவா ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லைனா சேவா செவன் டேஸ் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு தரிசனம் பார்க்கறதுக்கு எயித்து டே மோஸ்ட்லி அலோவ் பண்ணுவாங்க ஸோ சேவா முடித்து அந்த தரிசனம் பார்க்குற அந்த டைம் நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம் அப்போ கூட நம்ம முடிக்காணிக்கை கொடுத்துட்டு தரிசனம் பார்த்துட்டு வரலாம் இந்த ஏழு நாள் சேவா முடிஞ்சதுக்கப்புறம் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க தினமும் எல்லாம் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க சேவா முடிச்சுட்டு எது வரைக்கும் நம்மளை சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா ஜெயன் விஜயன் வரைக்கும் நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம் அதுக்கு ஒரு லட்டு கொடுப்பாங்க அந்த ப்ரொசீஜர் என்னங்கிறது நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இப்போ புக்கிங் பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் என்னென்ன நம்ம எடுத்துகிட்டு போகணுங்கிற அந்த டீட்டெயில்ஸோடு சேர்த்து இந்த வாலண்டியர் சேவோட ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் இப்போ ஃப்ரீ டைமில் பண்ணிக்கிட்டு அப்டேட் வர்றப்போ புக்கிங் மட்டும் அப்போ பண்ணிக்கோங்க மொபைலிலேருந்தே ஈஸியாக நம்ம புக் பண்ணிக்கலாம் மொபைலிலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்டாப் மோடில் மட்டும்தான் வச்சு ட்ரை பண்ணணும் நார்மல் மோடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் அவைலபிலிட்டி காமிக்காது ஸோ டெஸ்டாப் மோடில் வச்சு ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா லேப்டாப் கம்ப்யூட்டரில் வச்சு புக்கிங் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நம்ம புக் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் அவுட் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா சேவா ஹிஸ்ட்ரியில் போய் பாருங்கள் உங்களுக்கு லாஸ்ட்டாக டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அவுட் எடுத்துக்கலாம் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் போதும் கலர் பிரிண்ட் அவுட் தேவை கிடையாது மலைக்கு போய் இந்த ப்ரிண்ட் அவுட்டை எப்போ கொடுக்கணும் எங்கே போய் காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் லேடிஸ்க்கு சாரீ ஆரஞ்ச் கலரில் போட்டுக்கணும் மெரூன் கலர் ப்ளவுஸ் போட்டுக்கணும் ஜார்ஜட் சேரியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காயறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா சில டைம் அங்கே மழை பெய்யும் வெயில் அடிக்கும் ஜார்ஜட் சாரீனா உங்களுக்கு சீக்கிரமாக காஞ்சிரும் சுடிதார்னா கூட ரெடிமேடாக உங்களுக்கு குத்தி பிளெயினாக கிடைக்கிது ஆரஞ்சு கலரில் அந்த காவி கலரில் அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க பேண்ட் கூட உங்களுக்கு இப்போது கிடைக்குது மெரூன் கலரில் வாங்கிக்கோங்க நார்மல் பேண்ட் பாட்டியால் மாதிரிலாம் இல்லாமல் பட் போடுறாங்க இஷ்டத்துக்கு இருந்தாலும் நார்மல் பேண்ட் எடுத்துக்கோங்க மெரூன் கலரில் அதுக்கு மேட்ச்சாக துப்பட்டாக வாங்கிக்கோங்க ஸ்டிச் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன் பிசிலிசி மெட்டீரியல் மீட்டர் நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு கிடைக்கிது போத்தீஸ்லாம் நான் வாங்கினேன் சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அந்த குவாலிட்டி பிஸ்லிசி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியாது ஃபேட் ஆகாது ரொம்ப வருஷத்துக்கு அடுத்தடுத்து நம்ம சேவாக போகிறப்ப வரும் ஸோ டாப் நீங்கள் பிஸ்லிஸில் வாங்கிட்டு பேண்ட் கூட பாட்டம் கிரீப் வாங்கலாம் ஐம்பது ரூபாய்க்குலாம் கிடைக்குது ஒரு துப்பட்டா ரெடிமேடாக கூட நம்ம வாங்கிக்கலாம் மெருன் கலரில் அண்ட் ஸ்டிச் பண்ணும்போது கூட டாப்லேயும் சரி பாட்டம்லேயும் சரி ஒரு பாக்கெட் வச்சு தைச்சிக்கோங்க நமக்கு மொபைல் வச்சுக்கணும் இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லை ஏதாச்சும் மெடிசன்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னா கூட நம்ம டாப்லேயோ பேண்ட்டு பேண்ட்லேயோ கூட வச்சுக்கலாம் கோயில் உள்ள நம்ம டியூட்டி பார்க்குறோம் வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் க்யூ உள்ள டியூட்டி பார்க்குறோம் அப்படின்னா ஜென்ரலாக மொபைல் அலோவ் பண்ண மாட்டாங்க நம்ம ரூம்லேயே வச்சுட்டு போயிடணும் அதாவது சேவா சாதனிலேயே இல்லைன்னா நம்ம வெளியிலலாம் டியூட்டி பார்க்கறோம் அப்படின்னா மொபைல் வச்சுக்கலாம் ஸ்லிங் பேக்லேயும் வச்சுக்கலாம் இல்லை நம்ம ட்ரெஸ்லேயே பாக்கெட் வச்சு தைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அதிலேயே வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் கையில் வாட்டர் பாட்டில் வேணும்னா அதை மட்டும் கூட வச்சுக்கிட்டு ஸோ நான் வச்சு தைச்சிக்கிட்டேன் பாக்கெட் எனக்கு கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் வச்சு தைச்சிக்கோங்க இல்லைன்னா ஹேண்ட் பேக் ஸ்லிங் பேக் எதுவாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஜென்ஸுக்கு ட்ரெஸ் கோட் ஒயிட் ஷர்ட் ஹாஃப் ஹேண்ட் போட்டுக்கலாம் இல்லை ஃபுல் ஹேண்ட் போட்டுக்கலாம் அது நம்ம இஷ்டம் தான் அண்ட் பேண்ட் ஆர் பெஸ்ட் ஆப்ஷன் வேஷ்டி ஒயிட்டில் கலர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஒயிட் அண்ட் ஒயிட் தான் நான் மூணு செட் ஆஃப் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன் உங்களுக்கு வேணும்னா ரெண்டு மாற்றி மாற்றி கூட துவச்சி போட்டுக்கலாம் ஏன்னா சில டைம் காயில் அப்படின்னா நமக்கு மூணாவது தேவைப்படும் அங்கேயே நம்ம பாத்ரூமில் அந்தந்த ஃப்ளோர்லேயே குளித்து துவைச்சிட்டு அந்த ஃப்ளோர்லேயே காய போகிறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது இல்லைனா மொட்டை மாடிக்கு போய் கூட நீங்கள் காய போட்டுக்கலாம் ஸோ கிளிப்பெல்லாம் எடுத்துகிட்டு போங்க என்ன நம்ம கிளிப் போட்டாலும் மற்றவங்களும் வந்து அந்த நம்ம கிளிப்பெல்லாம் எடுத்துகிட்டு தான் போவாங்க அதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக தான் நடக்குது இருந்தாலும் நம்ம கிளிப் எடுத்துகிட்டு போய் காய போட்டுக்கலாம் அண்ட் கப் எடுத்துகிட்டு போங்க ஏன்னா குளிக்கிறதுக்கு அவங்க கப் வாலியெல்லாம் கொடுக்குறாங்க இருந்தாலும் அந்த கப்பை சில லேடிஸ் டாய்லெட்டுக்கும் யூஸ் பண்ணுறாங்க அது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் முதலே எனக்கு சொல்லிட்டதுனால நான் புதுசாக ஒரு சின்னதாக ஒரு கப் வாங்கிட்டு போயிட்டு நான் பாத்ரூம் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கப்பை எடுத்துகிட்டு வந்து என்னோடய லாக்கரில் வச்சுப்பேன் துணி துவைக்கிறது கூட வாஷிங் பவுடர் மாதிரி ஷேஷேல நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஊறப்பட்டு அலசி காய வசதியாக இருக்கும் உட்காந்து துவைக்காமல் டிடிடியில் பாத்ரூம்ஸ் எல்லாம் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க பதினோரு பன்னெண்டு மணி போல் தினமும் வந்து க்ளீன் பண்ணுறாங்க பட் அதை மற்ற லேடிஸ் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேயும் இருக்குது அந்த அளவுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த சேஷையெல்லாம் தூக்கி போட்டுட்டு போவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால நம்ம கீழே உட்காந்து துவைக்காமல் ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அந்த வாஷிங் பவுடரில் ஊற போட்டுட்டு காய பெஸ்ட் ஆப்ஷன் நைட் தூங்குறப்போ நீங்க நைட்டியெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க லேடிஸ் அப்படின்னா நைட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஜென்ட்ஸ்னா கூட லுங்கி எடுத்துக்கலாம் பட் நம்ம தங்குற ஸ்டே பண்ற அந்த ஹாலில் யூஸ் பண்ணிக்கலாம் காமன் பிளேஸ்ல எல்லாம் உங்களுக்கு கேமரா இருக்கும் அவங்க சொல்லுவாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ல கூட காமன் பிளேஸ்ல கேமரா இருக்கிறதுனால நீங்க நைட்டியோட வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டே பண்ற அந்த ஹாலில் கேமரா எதுவும் இருக்காது ஸோ நம்ம நைட்டி போட்டுக்கலாம் லேடிஸ் கூட நைட்டி போட்டுப்பாங்க நைட் தூங்கிக்கிறது போக அங்கே சத்சங் ஹால்லாம் உங்களுக்கு ஓப்பனாக தான் இருக்கும் அங்கே கூட கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு பாயிண்ட் இருக்கும் மொபைல்லாம் நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்துலேயே இருந்து சார்ஜ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த சார்ஜர் எடுத்துகிட்டு நம்மளோட லாக்கரில் வச்சுட்டு கரெக்டாக நம்ம லாக் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கணும் அவங்க கொடுக்குற லாக்கே போதும் சேஃபாக தான் இருக்கும் இல்லை நம்ம எந்த திங்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம் தேவை என்னவோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போங்க ரொம்ப காஸ்ட்லி ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகாத மாதிரி மற்றபடி மொபைல் லேப்டாப் அதெல்லாம் எல்லா லேடிஸுமே வச்சுக்கிறாங்க நம்மளும் உள்ளே வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க சாப்பிட்றதுக்கு உட முடியலைன்னா டாக்டர் குப்டா வருவாங்க அஸ்வினி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க மலைக்கு போயிட்டா ஏழு நாள் மோஸ்ட்லி நமக்கு செப்பல் தேவைப்படாது நான் என்னோட செப்பலை ஒரு கவரில் வச்சு லாக்கர் உள்ளே வச்சுக்கிட்டேன் இல்லைன்னா நீங்கள் சேவா சேதன் வெளியில் கூட விட்டுக்கலாம் மிஸ் ஆகிடும் அப்படிங்கிறதெல்லாம் நான் உள்ளே வச்சுக்கிட்டேன் நம்மளோட திங்ஸை நம்ம தான் சேஃபாக வச்சுக்கணும் ஏன்னா நான் ஸ்டே பண்ணியிருக்கும் போதே மொபைல் காணோம் சார்ஜர் காணோம் நைட்டி கூட காணோம் அப்படின்ட்டுலாம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒன்றும் பண்ண முடியாத நம்ம திங்ஸை நம்ம சேஃபாக வச்சுக்கணும் சார்ஜெல்லாம் போடுறோம் அப்படின்னா பக்கத்திலேயே உட்காந்துக்கணும் உங்களுக்கு பெட் ஸ்ப்ரெட் போடுற தேவைப்பட்டா வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போங்க அங்கே ரகும் கொடுப்பாங்க நமக்கு ஸோ ரகும் வாங்கிக்கலாம் அது உங்களுக்கு கன்வீனியண்டாக இருக்கேன்னா நம்ம இங்கேருந்து வெயிட் தூக்கிட்டு போகாமல் மினிமமாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு போங்க நான் ஏழு நாளைக்கும் ஏழு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனேன் நான் போடவே இல்லை அவ்வளோ எல்லாம் ஸோ தேவை என்னவோ அந்த ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு போங்க என்ன நம்ம துவச்சி போட்டுக்கலாம் லாக்கர் உள்ளே நீங்கள் எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா அவங்களே அண்ட் கீ கொடுத்துருவாங்க உங்களுக்கு பெரிய பேக்காக இருக்குது ட்ராலி எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களோட பேகுக்கு நீங்கள் ஒரு லாக் வச்சுக்கோங்க நம்ம வெளியில் கூட வச்சுக்கலாம் லாக்கருக்கு மேலே கூட பெரிய பேக்காக இருந்தால் வச்சுக்கலாம் இல்லை வெளியில் கூட வச்சுக்கலாம் அழுக்கு துணி வச்சுக்கிறதுக்குன்ட்டு ஒரு கவரோ இல்லைன்னா ஃபோல்டபுள் பேஸ்கெட்டோ வச்சுக்கோங்க அண்ட் துணி துவைச்ச பிறகு காய போடுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம கையிலேயும் எடுத்துகிட்டு போகலாம் அந்த தண்ணி சொட்டோம் அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு தான் அங்கே இருக்கிறவங்களாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படி கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கவர் வச்சுக்கோங்க பெருசாக நமக்கு ஒன்றும் செலவு இருக்காது ஏன்னா சாப்பாடு அன்னப்பிரசாதத்தில் சாப்பிட்டுக்கணும் அந்த அன்னப்பிரசாதம் கூட போகிறப்ப கூட நம்ம சேவா ட்ரெஸ் ஐடி கார்டெலாம் வச்சுருந்தோம் அப்படின்னா எந்த வழியில் கூட நம்ம அலோவ் பண்ணுவாங்க அதாவது கிச்சன் வழியாக ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது பேக் சைடில் அதன் வழியாக கூட நம்ம என்டர் எந்த வழியாக கூட நம்ம இந்த சேவா ட்ரெஸ் ஐடி கார்டெலாம் வச்சுருந்தோம் போய் சாப்பிட்டு வரலாம் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் மூணு வேலையும் அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் இல்லை நீங்கள் நான் வந்து லன்ச் மட்டும் தான் சாப்பிட்டேன் அன்னப்பிரசாதத்தில் மீதி ரெண்டு வேலை ஒரு ஒரு தோசை வாங்கி வெளியில தான் சாப்பிட்டேன் சில டைம் மார்னிங் டிஃபன் சாப்பிட்டேன் ஸோ அந்தளவுக்கு தான் நமக்கு செலவுக்காகவும் உடம்பு சரியில்லை அப்படின்னா அஸ்வினி ஹாஸ்பிட்டல் போயிட்டோன்னா அங்கேயே நமக்கு ஃப்ரீயாக மெடிசன்ஸ் கொடுப்பாங்க அண்ட் ஏதாச்சும் அதுக்கு மேலே எமர்ஜென்சினா கூட கீழ்த்திருப்பதில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் எல்லாமே ஃப்ரீ தான் அடுத்து ஆன்லைன் புக்கிங் இந்த வாலண்டியர் சேவாக்கு டிசம்பர் மாதத்துக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க நவம்பர் மாதத்துக்கு ஆல்ரெடி கொடுத்து முடிச்சுட்டாங்க ஸோ டிசம்பர் மாதத்தோட ஆன்லைன் புக்கிங் இப்போ செகண்ட் வீக் அக்டோபரில் ஓப்பன் பண்ணுவாங்க அப்டேட் வந்து ஷேர் பண்ணுறேன் சில டைம் அடிஷ்னல் கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அப்டேட்ஸ் கொடுத்து அதுவும் வந்து ஷேர் பண்ணுறேன் யாராச்சும் டிக்கெட் கேன்சல் பண்ணால் அது கூட உடனே அவைலபிலிட்டி காமிக்கும் அவங்க கேன்சல் பண்ணோடனே செக் பண்ணிக்கிட்டே இருந்தால் அவைலபிலிட்டி பார்த்தா நம்ம அப்படி கூட புக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த புரட்டாசி பிரம்மோச்சத்துக்கு அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி நான் சுவாமி தரிசனம் பார்த்து வர வரைக்கும் எனக்கு தெரியாது நான் இந்த பிரம்மோற்சவம் சர்வீஸ்க்கு போவேன்னு சொல்லிவிட்டு வந்து கேன்சல் பண்ண டிக்கெட்டை தான் புக் பண்ணிவிட்டு இருபத்தி ஏழாம் தேதிக்கு போனேன் ட்ரெஸ் மட்டும் நான் முதலையே ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தேன் ஏன்னா எப்போ கிடச்சாலும் இந்த வாரண்டி சேவா எனக்கு சுச்சுவேஷன் சூட் ஆகிறப்ப போகணும் அப்படிங்கிற ஐடியாவில் இந்த வாலண்டியர் சேவை ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு மலைக்கு போய் எப்போ காண்டாக்ட் பண்ணணும் ஏழு நாள் சர்வீஸ் எப்படி இருக்கும் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட் செஷனில் கேளுங்க சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாலண்டியர் சேவாவோட புக்கிங் மலைக்கு போய் நம்ம எப்போது என்ன செய்யணும் அப்படிங்கிறது பற்றின எந்த டவுட்டாக இருந்தாலும் கமன்செஷனில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ